சீசனுக்கு தகுந்தாற் போல சாமியார்கள் தோன்றுவது வாடிக்கை. சென்னை திருமுல்லை வாயில் அருகே உருவாகியிருக்கும் சாமியார் ஒருவர், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட புற்றுநோயாளிகள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவதாக சொல்கிறார். வழக்கம் போல பக்தர்களின் கூட்டம் அங்கு குவிய தொடங்கியுள்ளது. இறந்தவர்களுக்கும் உயிர் கொடுப்பதாக கூறும் சாமியாரை பற்றி விளக்குகிறது இன்றைய சிறப்பு செய்தி. காவி ஆடையோ கார்ப்பரேட் ஆசிரமமோ இல்லை. நீண்ட தூர பேருந்திலிருந்து களைப்புடன் இறங்கிய பயணி போல காட்சியளிக்கும் இவர் சூரிய சந்திர பொன்சாமி பெருமாள். மருந்து மந்திரங்களுக்கு அடங்காத மர்ம மருத்துவம் மூலம் சகல வியாதிகளையும் குணமாக்குவதாக சொல்லும் அசகாய ஆசாமி. சாமியாரை சந்திக்க அசைவம் தவிர்க்க வேண்டும் என்பது போன்ற சிம்பிளாய் சில கண்டிஷன்ஸ் உண்டு. யோகா, ஆன்மீக ஆராய்ச்சி இத்தியாதிகள் கிடையாது. கையில் தங்க காப்பு, மோதிரம், செயின், வெள்ளை சட்டை என ஊர் முக்கிய பிரமுகர் கெட்டப்பில் ரகளையாய் காட்சி தருகிறார் சாமி. இவங்களுக்கு வந்து கணையத்துல கேன்சர், அந்த கேன்சருடைய பேர் வந்து ஐலைட் செல் கேன்சர். தெரிஞ்ச டாக்டர் எல்லாம் காமிச்சதுல இதை கியூர் பண்ண முடியாது, மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் அட்வைஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் சாமியோடைய இது தெரிஞ்சு இங்கே இவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம். வந்ததுலேருந்து ஒரு 10-12 வாரம் நாங்கள் திருப்பி ரீஸ்கேன் எடுத்தோம். எடுத்து பார்த்ததில் கேன்சருடைய செல்ஸ் எதுவுமே இல்லைன்னு வந்திருக்கு, ப்ரூஃப் ஆயிருக்கு. இன்ன தேதியில் இன்ன ஊரில் வைத்தியம் என்ற லார்ஜ் வைத்தியர்களின் விளம்பர பாணியில் இன்ன கிழமையில் இந்த நோய் குணமாக்கப்படும் என டைம் டேபிள் போட்டு வேலை பார்க்கிறார் சாமி. ஏதோ ஒரு நம்பிக்கை, பிரச்சனை தீர்ந்து விடாதா என்ற ஏக்கத்துடன் மந்திரித்து விட்ட ஆடுகளைப் போல வருகிறார்கள் பக்தர்கள். டாக்டருக்கெல்லாம் பார்த்து கைவிடப்பட்டு மறுபடியும் நாங்கள் இங்கே வந்து பொன்சாமி பெருமாள் அணுகி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கோம். இது எனக்கு 6வது வாரம் எங்கள் அப்பாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. ஒரு வாரம் தான் வந்தோம், மறு வாரத்துலேருந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அவர் மேலே. யோகா, குண்டலினி, லிங்கம் எடுப்பது, விபூதி வரவழைப்பது என அரை குறையாக எதையாவது கற்று வைத்துக் கொண்டு பக்தர்களின் தலையில் மிளகாய் அரைப்பது சில சாமியார்களின் வழக்கம். இந்த சாமி கொஞ்சம் மாற்றி யோசித்து தன் சித்த வேலைகளுக்கு டாக்டர் ஒருவரை சாட்சியாக வைத்திருக்கிறார். விளக்கை நோக்கி விட்டில்கள் படையெடுக்க இது போதாதா? இந்த கோயிலுக்கு இவரை நம்பி வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நோய் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்ட் இருக்கு. வந்து இவர் கையால் குணமானதுக்கு அப்புறம் திருப்பி அதே இன்வெஸ்டிகேஷன் எடுத்து அந்த நோய் இல்லை, நெகட்டிவ்னு ப்ரூவ், கேன்சர் நெகட்டிவ் ஃபார் மெலிக்னன்சி அப்படிங்கிறதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. முழு தேங்காய், எலுமிச்சை, விபூதி ஆகியவையே மருந்துகள். சூலாயுதமே மருத்துவ உபகரணம். சூரியனிடமிருந்து பெறப்பட்ட 21 கதிர்வீச்சுகளை தனக்குள் வாங்கி அதை அப்படியே தனது லேசர் மிஷின் கைகளால் பக்தர்களிடம் திருப்பி அவர்களிடம் இருக்கும் நோயை ஓட ஓட விரட்டுவது சாமியாரின் ஸ்பெஷாலிட்டி. இறந்தவர்களுக்கும் தன்னால் உயிர் கொடுக்க முடியும் என்று பீதியை ஏற்படுத்தும் சூரிய சந்திர பொன்சாமி பெருமாள் சாமியாரின் பூர்வீகம்தான் என்ன? உண்மையிலேயே அவர் தன்னிடம் வரும் பக்தர்களின் நோயை குணப்படுத்துகிறாரா? அண்டி வரும் பக்தர்களுக்கு சாமியார் அற்புதங்களை நிகழ்த்துகிறாரா? நாளை பார்க்கலாம்.